லவ் இங்கிலீஷ் டு லேர்ன் இங்கிலீஷ் நவ் வி ஆர் இன் ஸ்டேஜ் டூ ஸ்டெப் த்ரீ வீடியோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி அபவுட் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பொதுவாகவே எந்த ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எல்லாருமே நிறைய வேர்ட்ஸ் கற்றுருந்துருக்கலாம். ஆனால் ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு வேர்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஒன் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு ஒன் வேர்ப். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் நவுனை தான் நம்ம சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம். நவுன் ப்ரனவுன் அப்படிங்கிறது நம்ம ரொம்பவே தெளிவாக பார்த்துட்டோம் நம்ம வீடியோஸில் ஃபுல்லாக. வேர்ப் அப்படின்னா வினைச்சொல், நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம் குறிக்கிறது. ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட் சென்டென்ஸ் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா நமக்கு தேவையான ரெண்டே ரெண்டு வேர்ட்ஸ், சப்ஜெக்ட்டும் வேர்பும் மட்டும்தான். இப்போ சப்ஜெக்டை வேர்பையும் மட்டுமே வச்சு நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டாக், நான் பேசுகிறேன். இப்படி சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல நமக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சென்டென்ஸ், ஷார்ட் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. நான் பேசுகிறேன், ஐ டாக். நான் எழுதுகிறேன், ஐ ரைட். நான் விளையாடுகிறேன், ஐ பிளே. அவர்கள் சாப்பிடுகிறார்கள், தே ஈட். சிம்பிளாக சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் வச்சு நம்ம சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது யாருக்குமே ப்ராப்ளம் இருக்காது. அடிஷ்னலாக அந்த வேர்பை பற்றி அடிஷ்னலாக நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் அந்த சென்டென்ஸோட ஆட் பண்ணும்போது தான் ப்ராப்ளம். இப்போது தமிழில் வந்து ஒரு சென்டென்ஸில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அவர்கள் விளையாடுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான சென்டென்ஸ். இப்போது இதில் அடிஷ்னலாக நம்ம இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணலாம். அவர்கள் தெருவில் அவர்களின் நண்பர்களுடன் விளையாடுகிறார்கள். அவர்கள் தெருவில் அவர்கள் நண்பர்களுடன் விளையாடுகிறார்கள். இப்போது இந்த அவர்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், விளையாடுகிறார்கள் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக போயிருச்சு தமிழில். இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே வந்துருச்சு? இன் பிட்வீன் இந்த நவுனுக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த வேர்புக்கும் இடையில வந்துருச்சு. பட் இன் இங்கிலீஷ், இங்கிலீஷில் நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ண மாட்டோம். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா அப்படியே வேர்ப் வந்துடும். அதுக்கப்புறமா தான் நம்ம எந்த ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணுவோம். தே ப்ளே இன் த ஸ்ட்ரீட் வித் தயர் ஃப்ரெண்ட்ஸ். தே ப்ளே இன் த ஸ்ட்ரீட் வித் தயர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தெருவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறாங்க அப்படிங்கிறதா. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஐ குக் ஃபுட், ஐ குக். ஐ குக் அப்படிங்கிறது ஷார்ட் சென்டென்ஸ். ஐ குக் ஃபுட் ஃபார் மை ஃபேமிலி. சிம்பிளாக சொல்லணும்னா வாட், டு ஹூம், வென், வேர். இந்த க்வெஷ்சன்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம எதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்புக்கு அப்புறமா யூஸ் பண்ணாலே போதும். ஐ கிளீன் த ஹவுஸ் ஒன்ஸ் எ வீக். நான் ஐ கிளீன் அப்படிங்கிறது ஷார்ட் சென்டென்ஸ், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் த ஹவுஸ். எதை? த ஹவுஸ். ஒன்ஸ் எ வீக், எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா? ஒன்ஸ் எ வீக். ஐ பிளே வித் மை சில்ட்ரன் ஃபார் ஹாஃப் அன் ஹவர் எவ்ரி டே. நான் என்னோட சில்ட்ரனோட ஒரு ஹாஃப் அன் ஹவர் தினமும் விளையாடுவேன். ஐ ரைட் எ லெட்டர் டு மை பேரண்ட்ஸ். ஐ ட்ரிங்க் காஃபி வித் மை சன். Okay, I'll give some simple verbs. What you have to do means you have to construct a long sentence by using these words. Watch, listen, talk. இதில் ஏதாவது ஒரு வேர்புக்கு நீங்களாவே ஒரு லாங் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.